ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோவில் வெறும் நம்ம இதெல்லாம் புதுசாக தமிழ்டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். சீரீஸ்க்காக தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக சில நிறைய மொக்க மூவிஸும் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, மை நேம் இஸ் லோக்கிவான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு கொரியன் மூவி தான் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஎம்டிபியில் 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கா. ஸோ நிறைய பேர் பார்த்து அப்படியே வேறு வேறு ரேட்டிங்ஸ் தந்துட்டு இருப்பாங்க. பட் என்னந்தாலும் படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ இவர் தான் வந்து லோக்கிவான். அண்ட் இவர் எப்படி வந்து இப்போது பெல்ஜியம்க்கு வந்திருக்காரு அண்ட் அங்கே ரெஃப்யூஜிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நார்த் கொரியாலேருந்து எப்படி எஸ்கேப் வெளியே வந்திருப்பாரு, அண்ட் அதுதான் அவரோட ஸ்டோரி வைஸாக தான் இதில் காமிப்பாங்க. அண்ட் இதுலேயும் இன்னொரு ஒரு லேடியை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஃபைனலி அவரோட லைஃப் எப்படிலாம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்டைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். நானும் இப்போ தான் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்லோவாகவும் அண்ட் அட் த சேம் டைம் இன்டெப்த்தான ஸ்டோரி கான்செப்ட் வைஸை நல்லபடியாக பொறுமையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ் எ ட்ராமா அண்டு கொஞ்சம் யூனிக்கான ஒரு மூவியே தெரியுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம ஸ்பேஸ்மேன் மூவியும் வந்து இப்போ தான் பார்த்து முடித்தோம். அண்ட் ரிவ்யூ கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபுல் ட்ராமா கேட்டகரியான மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ படத்தில் வந்து நம்ம ஆடம் சாண்ட்லர் இருக்கார், பட் படம் வந்து அவ்வளோ எங்கேஜிங்காக இல்லாமல் போயிருக்கு. அண்ட் அந்த டிசப்பாயின்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஹீரோ தனியாக ஒரு மிஷினில் வந்து ஒரு ஸ்பேஸில் வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் க்ளவுட் ஆட்டம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச்க்காக இவர் வந்து சோலோவாக ஒரு மிஷினுக்கு போவார். அண்ட் இது நடுவில் அவர் ஃபேமிலியில் லைக் அவங்க ஒய்ஃபோட வந்து சில பிரச்சனைகள் ஆயிரும், ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அண்டு இதால் அவர் மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாரு நடு ஸ்பேஸ் மிஷினில் வேறு. ஸோ இது வந்து ஃபைனலி அந்த மிஷினை முடித்தாரா இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு வினோதமான வித்தியாசமான ஒரு ஜெயிண்டான ஸ்பைடரும் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து என்னையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். பட் இன்கேஸ் இந்த மாதிரி சோலோவான மூவி பார்க்குறால இருந்தால் மட்டும் இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து நம்ம பிரேவ் சிட்டிசன் சொல்லிட்டு இப்போ என்டைய நியூ கொரியன் மூவி நம்ம தமிழ் டப் பண்ணி என்டைய ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியில் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படம் ஒரிஜினலி 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மெயின் ஆக்டர்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு பாக்ஸிங் சாம்பியனாக இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டாவாது, நம்ம தான் இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இவங்க பாக்ஸிங் சாம்பியன் இருந்திருக்காங்களா அண்டு அந்த பயம்லாம் இவங்களுக்கு கிடையாது. அண்ட் இதுலேருந்து எப்படி வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவி கிரியேட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் மூவியை ஃபுல்லாக பார்க்கலாம். பேசிக்கலி இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கான்செப்ட் வந்து படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்க்குறதுக்கு நல்லபடியாக இருக்குது. தமிழ் டப் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கா, அதனால் இந்த கொரியன் மூவியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தி ஹேண்ட்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு கொரியன் மூவி தான் இப்போது 2023 ரிலீஸ் ஆனது. தமிழ் டப் வந்து ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹாரர் கேட்டகரியான மூவி. அண்ட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவோம், ஏன்னா படத்தோட கோர் கான்செப்டே அதில் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு வினோதமான ஒரு ஹேண்டு கை தான், ஃபுல்லாகவே கை வந்து பாத்ரூம், அதுவும் வந்து நம்ம டாய்லெட் சீட்லேருந்து அது வாட்டுன்னு வெளியே வந்துட்டுருக்கோம். என்னதான் இது வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இதை வச்சு தான் என்டையர் படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னெந்த கை அண்ட் எப்படி வந்திருக்கு அண்ட் ஃபைனலி இந்த கை வந்து அங்கேருந்து போச்சா இல்லை இன்னும் எக்கச்சக்கமான கையாக நிறைய மாதிரி வந்து அங்கே இருக்க சில மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபுல்லாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அவங்கள எல்லோரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஹொரரான மூவியை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அனெக்ஸ், நம்ம கோடேட்டோட பார்ட் 2 வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் தான். இதுக்கு ஆல்ரெடி பார்ட் 1 இருக்குது, 2019 ரிலீஸ் ஆனது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நம்ம தமிழ் டப்பில் கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் பார்ட் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணனால இது நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ இதை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போதைக்கு ஐஎம்டிபியில் 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. உங்களுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் அண்டு ஒரு எங்கேஜிங்கான ஆக்ஷனான ஒரு மூவி தேடணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை அதுக்காக பார்க்கலாம். ஸோ ப்ரோ நான் பார்ட் 1 பார்த்தாலும் டேரெக்டாக என்னால் 2 வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக பார்ட் 2 கூட பார்க்கலாம். ஏன்னா ஸ்டோரி வைஸில் அவங்க கொஞ்சம் நல்லபடி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அண்ட்
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து நம்ம ஹாண்டிங் ஆஃப் த குவீன் மேரின்னு சொல்லிட்டு என்டயர் இன்னொரு மூவி 2023 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியில் 4.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ரைம் வீடியோவில் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் இதுவும் ஒரு ஹாரர் கேட்டகரியான மூவி. 1938 ஒரு என்டர் சம பேர் க்ரூஸ் ஷிப் தான், அதான் ஆர்எம்எஸ் குவீன் மேரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து சேல் ஆயிருக்கு. அண்ட் அங்கே வந்து நிறைய வினோதமான சில ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அது அப்படி என்ன தான் வந்து அங்கே ஹாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இதோட ஃபுல் கோர் கான்செப்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி அங்கே அந்த ஷிப்பில் இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் படம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து அது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்டு அதுக்காக பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். லைக் தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்களே அண்ட் ஒரு ஹாரரான மூவி உங்களுக்கு ஒரு பார்க்கணும்னா இந்த படம் ட்ரை பண்ணலாம். நார்மலி ஹாரர் மூவிஸ்னாலே கொஞ்சம் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. பட் அகெயின் இந்த படம் நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ கைஸ் இதெல்லாம் இப்போதைக்கு சில நியூ தமிழ் டப்டான மூவிஸ் தான். அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வந்து இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு த ரோட் டு நார்மாண்டின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த படம்லாம் டோட்டல் வேஸ்ட், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் நல்லது. நம்ம பேகன் வாரியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், போஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் டைனோசோர் ஹோட்டல், ஸோ அந்த டைட்டிலே பார்த்துக்கோங்களா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு, உள்ளே என்ன கான்செப்ட் இருக்கும்னு. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இல்லாதனால அது பார்க்கும்போதே நீங்கள் வெறுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால தான் கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ் டப்லப் பண்ணியிருக்காங்க, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மொக்கையான மூவிஸ் தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வேறு ஏதாவது லைக் நீங்கள் ஏதோ பார்த்து மூவிஸ் இந்த வீக்கில் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.